நாட்டில் ஏற்பட்ட இந்த அசம்பாவித சூழ்நிலை காரணமாக அசாதாரண சூழ்நிலையிலே பல்வேறு ஆலயங்களிலும் மத வழிபாட்டு ஸ்தலங்களிலே மக்கள் கூட முடியாத சூழ்நிலையினாலே மக்கள் கூட முடியாது என்று அரசாங்கம் சட்டம் பிறப்பித்திருந்தது. அந்த தருணங்களிலே சர்வதேச இந்து மத குருபீடம் பல தடவைகள் இவ்வாறு இந்த ஆலயங்களிலே பூஜைகள் நடைபெற வேண்டும், இந்த ஆலயங்களிலே ஹோமங்கள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெற்றால்தான் நாட்டில் மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கும், நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் நன்மை பயக்கும் என்றெல்லாம் பல தடவைகள் இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகளை எல்லாம் வேண்டுகோளாக விடுத்திருந்தோம். ஆலயங்களுக்கு 100 அடியவர்களாக கலந்து கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று பல தடவைகள் எல்லாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வகையிலே இந்த ஆலயங்களிலே மத வழிபாட்டு ஸ்தலங்கள் அடியார்கள் வளமையான பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளலாம் என அரசாங்கமும் சுகாதார திணைக்களமும் அனுமதி அளித்திருக்கின்றது. இதனை முன்னிட்டு ஜனாதிபதி மாண்புமிகு கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அதேபோன்ற சுகாதார திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலும் இலங்கை வாழ் அனைத்து இந்து ஆலயங்கள் இந்து மக்கள் சைவ மக்கள் சார்பிலும் சர்வதேச இந்து மத குருபீடம் நன்றியையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இவ்வாறு பல்வேறுபட்ட கஷ்டங்களிலும் இந்த ஆலயங்களிலே பூஜைகள் நடைபெறாமல் இருப்பதையிட்டு மனவேதனையோடு இருந்தவர்கள் இப்பொழுது இந்த நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முதல் இந்த ஆலயங்களிலே வளமையான பூஜைகளுக்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இலங்கை வாழ் மற்றும் இந்துக்கள் மட்டுமல்ல உலகளாவியிலே இருக்கின்ற இந்து மக்களுக்கும் ஏனைய மதத்தவர்களுக்கும் ஒரு மனதிலே அமைதியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆலயங்களிலே பூஜைகள் ஹோமங்கள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றதாகிய இந்த அனுமதியானது மக்கள் வளமையான மத வழிபாட்டு ஸ்தலங்களிலே கலந்து கொள்ளலாம் என்று இந்த அனுமதி அளித்ததற்கு மீண்டும் மீண்டும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நன்றியையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.